மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்காக வரேன். இது வரைக்கும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸா வந்துட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்தை இன்னும் பாக்கலன்ற ஒரு ஏக்கத்தோட உடனே இங்கே இருந்து இந்த இன்டர்வியூ முடிச்சோடனே ஓடுறோம் படத்துக்கு அப்படின்ற ஒரு ஜோன்ல தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்க உங்களுடைய கேரக்டர் பத்தி? மிரட்டி இருக்கீங்க அப்படின்றாங்க. அப்படி என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் எனக்கு கொடுத்த வேலையை நல்லா செஞ்சிருக்கேன்னு நம்புறேன். வசந்த பாலன் சார் என்ன சொல்லியிருக்காரோ அதான் செஞ்சிருக்கேன். ஸோ ஆல் கிரெடிட்ஸ், நல்லதும் நல்லதா சொல்றாங்க. அதனால அது எல்லாருமே அவரையும் பண்ணிருக்காங்க. சின்ன விஷயத்துக்குலாம் அவர் சைக்கோவாகி எல்லாரையும் கொள்றாப்புல அநீதி. அதாவது அது என்ன சொல்ல வரோன்னா எல்லாருக்கும் உள்ளது தான். அது இப்போ சாதாரணமாக ஒரு ஆள் நம்ம மேலே கோவப்படும் போது அவங்கள கொல்லணும்னு தோணுது, தோணுது இவர் கொள்றாரு. அப்போ அதில் கொஞ்சம் எல்லாரும் கொள்ளுங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அந்த படம் தான். அப்புறம் லவ் லவ்னு கொஞ்சம் இழுக்குது. அநீதியை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையானு சொல்ல தெரில, பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. மீசி என்ன அதில் சொல்ல வராரு அப்படின்னா, அநீதி அந்த டைட்டிலுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, டக்குன்னு யாராவது ஒரு ஆள் ஏதாவது கோபப்பட்டு பேசுகிறாங்கன்னா அவங்க கொண்ணுருங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மெசேஜ் ஒரு ராங்கானது. அப்படி பார்க்க போனால் நாலாம் நேரம் 1000 உழைச்சி மேலே பண்ணியிருக்கலாம். அவ்வளோ பேர் இப்போ ஒரு டிக்கெட் எடுக்க போகிறோம் பஸ்ஸில், அவன் கண்டிப்பாக உடனே சேஞ்செலாம் கொண்டு வரேன்டாமா மூஞ்சி சொல்லிப்பாங்க. அப்போ உடனே அவரை கொண்டு வரலாமா? அதுதான் அதில் உள்ள ஒரு ராங் மெசேஜ். அது இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, அர்ஜுன் தாஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அது மட்டும்தான் அந்த படத்தில் நல்லாயிருக்குன்னு சொல்கிறது, பாக்கியெல்லாம் மைனஸ் தான். அநீதி பொறுத்தளவுக்கு ஒரு கொடூரமாக இருக்குது. அது என்னென்னா எல்லாரையும் கொல்ல சொல்கிறாரு. அது ஒரு ராங்கான ஒரு பதிவுன்னு தான் நான் சொல்ல முடியும். நிறைய பேர் இருக்காங்க, வனிதா மேம் அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆனா எல்லாருடைய ரொம்ப எல்லாரோட ரோலும் டம் பண்ணாம குட்டி குட்டி சீன்ஸ் தான் எல்லாருக்குமே. ஆனா நல்லா இருக்கு. ஸ்கிரீன் ப்ளே எப்படின்னு சொன்னா எனக்கு டெக்னிக்கலா தெரியாது. சோ சாங்ஸ் எப்படின்னு சொன்னா சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஓகே, ஒரு ஃபேமிலியா பார்க்கலாமா? ஆ, தாராளமா தாராளமா. ஓகே, ரேட்டிங் உங்களுக்கு கொடுப்பீங்க? நான் 5.5 கொடுப்பேன். தெரியல, எனக்கு படம் பிடிச்சிருக்கு. தேங்க் யூ. எல்லாரோட ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. நிச்சயம் எல்லாரும் அதர் ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி ரோல் தான். ஆனால் பின்னாடி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறாங்க. ஃபீமேலுக்கு வந்து ஈக்குவாலிட்டி கொடுங்க, அந்த பாயிண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் ஏழை பணக்காரன் அப்படிங்கிறத வந்து எதுவுமே வந்து ஈக்குவல் கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் ஏழை தான். ஒருத்தரை விட ஒருத்தர் வந்து கம்மியாக இருப்பாங்க, ஒருத்தர் ஜாஸ்தி இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் கிடையாது. அதுக்காக ஒரு மனுஷங்களை வந்து தப்பாக ட்ரீட் பண்ணணும், அவங்கள உருடனாக பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஐ நோ தட் பெயின். பிகாஸ் எனக்கு வந்து தெரிஞ்சு என்னோட வாழ்க்கையிலேயே வந்து ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன் என்னோட ஓன் ஃபேமிலியிலே. பணம் இருந்தால் வேற ஒரு மரியாதை தான் இருக்கு. பட் அதுக்காக ஒருத்தரை வந்து தாழ்த்தி அசிங்கப்படுத்தணுன்றது தவறான விஷயம். ஸோ அது வந்து இந்த படத்தில் வந்து எல்லா லெவல்ஸ்லையுமே காமிச்சிருக்காங்க. பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் எப்படி இந்த டெலிவரி பாய்ஸ் நடத்துகிறாங்க, அதே மாதிரி ஒரு பணக்கார வீட்டில் வேலைக்காரங்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது எல்லா லெவல்ஸ்லையுமே காமிச்சிருக்காரு. ப்ளஸ் இந்த அதனால என்ன நடக்குது, ஹவு 1% ஃபீல்ஸ் டிஸ்டர்ப்ட் ஆல்சோ சைல்ட்ஹுட்டில் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், வனிதா இப்படின்னா எனக்கு பின்னாடி 100% ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. எல்லாரும் அப்படின்னா, ஸோ ஒரு மனிதரை வந்து தப்பு செஞ்சுட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்க, திருடிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கே ஒரு பாதிப்பு ஏற்படுது? யாருமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைஃப் இருக்கிறவங்க போய் தவறு செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த படத்தில் அது ரொம்ப அழகாக காணும். வசந்த பாலன் சார் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லி இந்த படத்தில் சொன்ன ஒரு இம்பாக்டாக இருக்கும்.
கண்டிப்பா எல்லாருமே போய் பார்க்கணும். அண்ட் தே வில் ஃபீல், எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரிலேட் பண்ணுவோம் இந்த கதைக்கு. ஏதோ ஒரு இடத்துல நம்ம அவமானப்பட்டிருப்போம், நம்ம ஆஃபீஸ்ல இருக்கலாம், காலேஜ்ல இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல நம்ம வீட்டுல இருக்கலாம், எங்கேயோ அவமானப்பட்டிருப்போம், அசிங்கப்படுத்தப்பட்டிருப்போம். ஸோ அந்த விஷயத்துல இந்த படம் பார்க்கும்போது நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், அவன் மேல தப்பே இல்ல, அவனை அடிச்சு கொண்டுறீங்க, அதுக்கப்புறம் அவன் பின்னாடி புள்ள குட்டி கொண்டாடி